Hi guys, welcome back to Sassi's Journal. இந்த வீடியோவில் எனக்கு ஒரு வியூவர் கேட்ட கேள்வியை தாங்க இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன். அவங்க கேட்டது என்னென்னா, நெத்தியில் ஃபேஸில் வர பிம்பிள்ஸ்க்கு நான் எப்படி வந்து நான் எனக்கு அதுலேருந்து தவிர்த்துக்கலாம், அதுலேருந்து நான் எப்படி என்ன ட்ரீட் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. ஸோ அது ஏன் வருது, அது வராமல் என்ன தடுக்கலாம், அது வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணிக்கலாம், அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பரவலாக இந்த மல்டிப்புள் பிம்பிள்ஸ் எங்கெல்லாம் பார்ப்பீங்கன்னா, ஃபோர்ஹெட்டில், அடுத்ததில் ஃபேஸில். இது முக்கியமாக யார் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீனேஜர்ஸ் தாங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரே காரணம்னா, நிறைய கிளான்ஸ் இருக்குங்க ஃபேஸ்லேயும் ஃபோர்ஹெட்லேயும், அது பிளாக் ஆகிடுச்சுன்னா இந்த பிம்பிள்ஸ் வருங்க. இதுதான் இதுக்கு மெயின் காஸே. ஸோ இதை வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம், அந்த பிளாக்கேஜை எப்படி நம்ம கிளியர் பண்ண போகிறோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய காசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து பிளாக் ஆகிடும். அந்த பிளாக்காக எதனால் வருது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் உடம்பை உங்கள் ஃபேஸை சுத்தமாக வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறைய போட்டு வாஷ் பண்ண கற்றுக்கணும், அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப், தலையில் நிறைய டேண்ட்ரஃப் இருந்தால் கூட அது வந்து வேர்வை துளிகளாக வழிஞ்சு வரும்போது உங்கள் நெத்திலையும் உங்கள் முகத்திலையும் படும் போது அந்த கிளாண்ட் வந்து பிளாக் ஆகிடும். அப்போ உங்களுக்கு ஒரு பாயில் மாதிரி தெரியும், அதுதான் பிம்பிள் மாதிரி தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சொன்னாங்களா, அதே மாதிரி இந்த பீரியட்ஸ்க்கு முன்ன பின்னா வரும்போது இந்த பிளாக்கேஜ் வரும், அப்போ அந்த பிம்பிள்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா, உங்களோட இது ஸ்ட்ரெஸ், உங்கள் ஜாஸ்தி ஸ்ட்ரெஸ் இருந்து சரியாக தூங்கலைன்னா இந்த மாதிரி இப்போ வரும். அடுத்தது பேசிக்காக உங்கள் டயட்டும் ஒரு ரீசனுங்க. நிறைய ஆயில் ஃபுட் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த காசஸ்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நீ எங்கே தப்பு பண்ணுறீங்க, எதை சரி பண்ணணும்னு. ஏன் இதை சரி பண்ணணும் அப்படின்னாக்கா, சரி பண்ணலைன்னா உங்களுக்கு இது அப்படியே காமனாக உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, உங்கள் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் ஆகுவீங்க, உங்கள் ஃபேஸ் நல்லா டார்க் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலி அதான் மெயின் கம்ப்ளைண்ட்டாக எனக்கு கேட்டாங்க, அதுக்கு தான் க்வெஷ்சன் கேட்டாங்க. நான் என் ஃபேஸ் வந்து பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது, நான் சீக்கிரமாக டார்க் ஆகிறேன், நான் என்ன பண்ணாலுமே எனக்கு அந்த பழைய கலர் வரல அப்படின்றாங்க. அதுக்கு தாங்க நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுலேருந்து எப்படி நான் குறைச்சிக்கலாம், இதை எப்படி நான் ட்ரீட் பண்ணிக்கலாம்ன்ற பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த காஸ்லேருந்து நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு உங்கள் காசை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டே வந்திருந்தீங்கன்னா, உங்கள் ட்ரீ அதுலேருந்தே உங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ்லாம் குறைஞ்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் டீனேஜ் வச்சு பேசுகிறேன் அப்படின்னாக்கா, டீனேஜில் கண்டிப்பாக இந்த பிம்பிள்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, அதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால தான். ஸோ அந்த நேரத்தில் வந்து எக்ஸ்டர்னல் கெமிக்கல்ஸ்லாம் போட்டு அதை வந்து அக்ரவேட் பண்ணிக்காதீங்க, அது நேச்சுரலாக அதுவே ஹீல் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். நம்ம அந்த ஸ்டேஜில் நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணி நம்ம ஹைஜீனை மெயின்டைன் பண்ணிக்கிறது தாங்க. ஸோ இந்த டீனேஜ் பீரியடில் நீங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸை ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும், டேண்ட்ரஃப் வராமல் தலையை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும், நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ணும். அடுத்தது உங்கள் ஹெல்த்தி டயட் ஸ்டைலில் சில மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். என்ன மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னாக்கா, இந்த எண்ணெயில் பொறிச்சு பலகாரங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, தண்ணி நிறைய குடிங்க, கொஞ்சம் ஹெல்தி டிஷ்ஷஸ் லைக் அவகேடோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவகேடோ எப்படி சமைச்சு சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தெரியணும்னா, நான் ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை நீங்கள் ரிவ்யூ பார்த்துக்கலாம். அடுத்த டிப் என்னென்னா தெரியுங்களா, கோகோனட் ஆயில் மசாஜுங்க. ஃப்ரீயாக இருக்கிறப்ப, உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கோகோனட் ஆயில் எடுத்து ஃபேஸில் மைல்ட் மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்கின் கேர் வீடியோ, என்னோடய வீடியோவிலே வந்து நான் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், பனானா பீல், பப்பாயா பீல் வச்சு மசாஜ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் அந்த லிங்க்கையும் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நான் எப்பயுமே ரொம்ப கெமிக்கல்ஸ்க்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க. ஸோ வீட்டில் இருக்க பொருளை வச்சே முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ணிக்கலான்றது மட்டும்தான் நான் எப்பயுமே இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம வீட்டிலே உங்களுக்கே தெரியும், லெமன் இருக்கும், எல்லார் வீட்லேயும் லெமன் இருக்கும். அந்த லெமனை வந்து எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலாக எப்படின்னாக்கா, அந்த கட் பண்ண அந்த ஸ்லைசஸில் இல்லை லெமன் ஜூஸஸை எடுத்து நீங்கள் ஃபேஸில் மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த பிளாக்கேஜை அது ஓப்பன் பண்ணிவிடும், அந்த போஸை ஓப்பன் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு பிளாக் ஆகாது, பிம்பிள்ஸும் வராது. இன்டர்னலாக எப்படின்னு உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், ஜூஸாக குடிக்கலாம், லெமன் ரசம் வச்சு சாப்பிட்லாம். அடுத்தது நம்ம எல்லார் வீட்லேயும் கிடைக்கக்கூடிய அலோவேரா ஜெல்லுங்க. அந்த ஜெல்லை எடுத்துட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிடலாங்க. அது கூடமே பிம்பிள்ஸ்க்கு நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும்.
அடுத்தது நம்ம பாட்டி காலத்து வைத்தியங்க மறக்கவே முடியாது மஞ்சளுங்க. மஞ்சளுக்கு வந்து நல்ல மருத்துவ குணம் இருக்குன்னு எத்தனையோ தடவை வீடியோல சொல்லியிருக்கேன். ஆன்டிசெப்டிக் வேல்யூ அதுக்கு அதிகம். அதை நீங்க எடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணீங்கனாலே போதும். அதுக்குன்னு நான் வந்து திரும்ப சொல்றேன், மஞ்சள் போற இதுல பாத்தீங்கன்னா கெமிக்கல் மஞ்சள் வாங்காதீங்க, நம்ம வீட்டு மஞ்சளே யூஸ் பண்ணுங்க. இந்த இடைக்கிற மஞ்சள் வச்சு யூஸ் பண்ணுங்க, அதுதான் வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அடுத்து டேண்ட்ரஃப்க்கு நான் என்ன ஹோம் ரெமெடி சொல்றேன் அப்படின்னாக்கா, நீங்க என்ன பண்ணலாம், மிளகு கேள்விப்பட்டிருப்பீங்க, மிளகு பொடிச்சிட்டு தயிர் கூட இல்ல பால் கூட மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து ஸ்கேல்ப்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்க டேண்ட்ரஃபை பயங்கரமா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். அடுத்தது இன்னொரு ஒரு பர்சனல் டிப் தாங்க இது. இது வந்து ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் செஞ்சு ஃபேஸில் அப்ளை பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணலாம். இது ஒன்றும் இல்லைங்க, 2 ஆல்மண்ட் இது அதாவது பாதாம் பருப்பு 2 எடுத்து நல்லா அதை பொடிச்சிக்கிட்டு மிக்சியில் பொடிச்சிக்கிட்டு அது கூட கடல மாவு மஞ்சத்தூள் இது மூணுத்தையும் நீங்கள் ஒரு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த பேக் அப்ளை பண்ணி காஞ்ச பருக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பிம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறது நல்லா தெரியும், நல்ல ரிசல்ட் தெரியும். இன்னொன்று ஸ்கின்னோட க்ளோவும் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஃபேராக ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஓகே கைஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் அட்ட ஸ்ட்ரெச் செய்யணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டிப்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி இதெல்லாம் என்னோடய பர்சனல் டிப்ஸ் தான், ஸோ இதில் எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது, எல்லாமே நேச்சுரல் ரெமெடிஸ் தான். அதே மாதிரி இட் வேரிஸ் ஃப்ரம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல், ஸோ உடனே வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் வரலை அப்படின்லாம் அப்செட் ஆகாதீங்க. அதே மாதிரி ஒரே நாளில் ரிசல்ட்ஸும் பார்க்க முடியாது, 2-3 வீக்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி இதை நீங்கள் கடைப்பிடிச்சா தான் உங்கள் ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து மைல்டாக இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும், ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபிசிஷியனை தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். ஓகே கைஸ், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.